ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா கூண்டாசுல உள்ள போயிடுவ அப்படின்னு கேஎஸ் ரவி கேஎஸ் அழகிரி வந்து சீமானை மிரட்டினாரு. சீமான் வந்து காங்கிரஸ் தலைவர்களை ரொம்ப கேவலமா பேசி நக்கல் நையாண்டி அடிச்சிருக்கிறாரு. அதை கேட்டு அதை தாங்க முடியாத அழகிரி அது ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டை புகார் கொடுத்த மாதிரி தெரியுது. இல்லைன்னா மன்னிப்பு கேளு, அப்படி இல்லைன்னா உன்னை மேல நான் வந்து சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த சீமான் வந்து எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும். நான் வந்து மன்னிப்பு நான் ஏன் கேட்கறேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பத்திரிகையில எல்லாம் சீமான் பின் வாங்கினார் அப்படின்னு போட்டிருந்திருக்கு. அதை நான் படித்தேன். நான் வந்து பின் வாங்கினேன் அப்படின்றது இந்த ஊக்கு பின்னு மாதிரி பின்னு வாங்கிட்டேன், பின்னு யாருக்கிட்டயாவது கேட்டு வாங்கினேன்னு சொல்றாரு போலகுது. இந்த சீமா எப்பயும் பின் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நக்கலா அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்துல ராஜு சீமானை பத்தி நம்மளுக்கு தெரியும். நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வந்து ரொம்ப அனாவசியமா தரக்குறைய பேசுற ஆள் தான். ராஜீவ்காந்தி கொலைக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னவர் தான் அவரு. இது வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் அவரை ஒன்னா செய்ய முடிஞ்சிச்சு. 70 வருஷம் ஆண்ட கட்சின்றாங்க. அவர் ஒருவேளை அப்படி சொன்னதுக்கு உடனே அவரை எப்பயோ கைது பண்ணி கொண்டு போயிருக்கணும் திகாருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் முடியல. அதாவது சட்டம் வந்து எப்படி இருக்குன்னா, சட்டம் வந்து மென்மையான போக்கா இருக்குது. காதுல கேட்டும் கேட்காத மாதிரி போயிருது. ஒரு முறை இலங்கை தமிழர்கள் சுட்டு கொள்றான்னா இந்திய ராணுவம் என்ன புடுங்கிக்கிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் இந்திய ராணுவத்தையே சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து கேக்குற ஆளே கிடையாது. அதனால இந்த கேஎஸ் அழகிரி சொன்னிட்டாருன்னு ராஜீவ்காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு இவர் பின்வாங்க போறாரு. அதெல்லாம் வந்து சர்வாதிகார நாட்டில் தான் முடியும். இங்கே மாதிரி சாந்தமாக இருக்கிற நாட்டில எல்லாம் இந்த மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு இது ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு ஆள் இருந்தா ஒரு வேலை நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோ என்னமோ. காங்கிரஸ் என்னமோ கரெக்டாக யோக்கியவான கட்சி மாதிரியும், அவங்கள யாருமே தவிர பேசாத மாதிரியும், அந்த செல்வ பெருந்தகை அந்த எம்எல்ஏ எல்லாம் கூட இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வேலுச்சாமின்னு இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்காரவங்க. ஆனால் பேசுறது பார்த்தா அது எடா கூடமான பேச்சா இருக்கும். அப்படி பார்க்கும்போது சீமானை பிடிச்சி உள்ள போடணும்னா செல்வ பெருந்தகையும் வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமி எல்லாத்தையும் சேர்த்துதான் உள்ள போடணும். ஏன்னா இவங்க பேச்சு கூட அப்படிதான் இருக்கு. அதனால காங்கிரஸ் வந்து இது கரெக்டா கண்ணியமா நடந்துக்குதுன்னு இல்ல, சீமான் வந்து கண்ணிய குறைவா நடந்துக்கிறான்ல எல்லாம் இது.